ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான மீன் வறுவல், மீன் குழம்பு, அப்புறம் ஒயிட் ரைஸ். உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ போட்டுட்டேன் மீன் குழம்பு மீன் வறுவல் சொல்லிட்டு, அதனால நான் நீ சமைக்க போகிறத காமிக்க போகிறது இல்லை, சிம்பிளாக மீனை மட்டும் நான் காமிக்கிறேன். இன்னைக்கு இருட்டி போச்சு, தேலி மீன் நம்ம ஏரியில் பிடிச்சது எல்லாமே பாருங்க. மீனை பற்றி ஒன்று ஒன்று பெருசு பெருசாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் எல்லாமே நம்ம ஏரியிலேயே. அந்த மீன் தான் பாருங்கள், எல்லாமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வறுவல் பாருங்கள், பெரிய பெரிய மீன். இது ஒரு இது வந்து மூணு பீஸ் போடுறதுல ஒரு பீஸ், இது ஜிலேபி மீன் தான். இன்றைக்கி சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு இருக்குது சட்டியில், ஒயிட் ரைஸ் இருக்குது, ஒரே இலை தான். மூணு பேரும் செம பசியில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, இன்னும் ஆதரவு கொடுக்க நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இது நாங்கள் மூணு பேரும் ஈட்டிங் ஷோ தான், மூணு பேர் சாப்பிடும். சாப்பாடு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்கும், எவ்வளோன்னு தெரியல. இது நாங்கள் எல்லாம் மீன் குழம்பு வச்சா சாப்பிட போகிறோம். சாப்பிட்லாமா தேவனி? சாப்பிடலாம். பெருசு பெருசா நாங்க இன்னைக்கு ஏரியில புடிச்சிட்டு வந்தோம், ஃப்ரெஷ்ஷா இருந்தது மீன். எடுத்து வச்சலாமா கீழே? குழம்பு செம அருமை. மீன் வறுவலும் மீன் குழம்பும் அது கூட ஒயிட் ரைஸ் சூப்பராக இருக்கு. மீன் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, கண்ணுக்கு நல்லது. மீன் வந்து சாப்பிடுங்க. முள்ளே ஃபுல்லாக சததான்.
ஐயோ நீங்க சாவுது எனக்கு எச்சு ஊறுதே. நானும் அதே மீன் தான் சாப்பிட்டு அப்படி பண்ணும்போது புடிங் சாப்பிடலாம தோணுது. இவ்வளவு மீன் இருக்கு புடிங் சாப்பிடணுமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றேன். ஆனா அவங்க பண்ணது மட்டும் ஒரு தனியா ஒரு டேஸ்ட் மாதிரி தெரியுது. ரசித்து ருசித்து சாப்பிடணும். உங்கள் வீட்லேயும் பசங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ற நான்வெஜ் சாப்பிட்ற ஆள் மட்டும் மீன் வாங்கி கொடுங்க அடிக்கடி. அப்போ ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மீனாலே கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். அதுவும் உடனே ஏரியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி உடனே செய்தோ அது தனி ருசி. அதே நம்ம நேற்று வச்சு மறுநாள் சாப்பிட்டா அதோட சொல்ற மீன் குழம்பு டேஸ்டே சொல்ல தேவையில்ல. மீன் எல்லாம் கழிப்பு சாப்பாடு கழிப்புங்க. மீனோட அப்புறம் சாப்பிடலாம். சாப்பாடு கழிப்பு சுத்தமா சாப்பாடு நீங்க வேஸ்ட் பண்ண கூடாது. எதுவும்ப்பா நடுமுன் மட்டும்தான் பெருசாகுது. மீன் வந்து அப்புறம் சாப்பிடலாம். சாப்பாடை வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு. என்ன நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதை பாருங்க யாருன்னு தெரியல புதுசாக வந்திருக்காரு ஆளு. அவங்க வந்துட்டாங்க ஆளுங்க. அது நம்ம ஆள் வந்தாச்சு. மூணு பேர் வந்துட்டாங்க. குட்டி நாய் நம்ம ஆள் ஒன்று வந்து குட்டி வந்து வெளியே ஆள் இருந்து வந்துட்டாரு. வெளியே சரி பரவாயில்ல சாப்பிட விடுதில்ல பெரிய விஷயம் தான். சந்திப்போம். பாய் 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 பாய்.